ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நஸ்ரியாவை பத்தி தாங்க பார்க்க போறோம். அவங்க ஹஸ்பண்ட்க்கு இப்ப ஷூட்டிங் ஸ்பாட்ல அடிபட்டிருக்கதா ஒரு தகவல் ஒன்னு வெளியில வந்திருக்கு. அதை பத்தி டீட்டெயிலா நம்ம வீடியோல போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நஸ்ரியானா யாருக்கு தான் பிடிக்காது? அவங்க ஆக்டிங்கும் சரி, அவங்க பார்க்கறதுக்கும் சரி, ரொம்ப க்யூட்டா ரொம்ப அழகா இருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள் அவங்க நடிச்சிருக்க கூடாதா அப்படிங்கிற ஏக்கம் எல்லார் மனசுலயுமே இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு க்யூட்டான ஆக்ட்ரஸ் அப்படின்னா அது நஸ்ரியா தான். அவங்களுக்கு என்ன, அவங்க மட்டும்தான். என்னதான் இப்போ அவங்க படங்களில் நடிக்காட்டி கூட, அவங்க போடுற போஸ்ட்டுக்கும் சரி வீடியோக்கும் சரி சும்மா லைக் வேற லெவலில் அள்ளிக்கும். அந்த அளவுக்கு நிறைய பேர் அவங்களுக்கு வந்து ஃபேன்ஸ் இருக்காங்க. ரீசெண்டாக அவங்க வாத்தி கம்மிங் அப்படிங்கிற பாட்டுக்கு டான்ஸ் ஆடின வீடியோ எந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு நம்ம எல்லாருமே பார்த்தோம். அந்த அளவுக்கு சூப்பராக அவங்க டான்ஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்களும் இவங்க கணவர் ஃபஹத் ஃபாசில் அவங்க ரெண்டு பேருமே ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒன்று சேர்ந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஃபாசிலும் இப்போ மலையாளம், தெலுங்கு, தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிஸியாகவும் செமையாகவும் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. தமிழ்ல சிவகார்த்திகேயனோட சேர்ந்து வேலைக்காரன், அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி கூட சேர்ந்து சூப்பர் டீலக்ஸ், இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணி அசத்தியிருப்பாரு. இப்போ மலையாளத்துல இவர் வந்து மலையின் குஞ்சு அப்படிங்கிற படத்துல நடிச்சிட்டே வந்துட்டு இருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து கொச்சியில் நடத்தியிருக்காங்க. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு விபத்து மாதிரி ஒன்று நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு வீடு வந்து தண்ணிக்குள்ளே மூழ்கிற மாதிரி இருக்குது. அதை வந்து இவர் காப்பாற்ற போகிறப்போ கீழே விழுந்த மாதிரி இவரை வந்து நடிக்க சொன்னாங்களாம். ஆனால் இவர் நிஜமாவே அந்த ஷூட்டிங்கில் வந்து கீழே விழுந்துட்டாராம். அதில் வந்து இவருக்கு காயம் ஏற்பட்டதாக சொல்கிறாங்க. அதில் இவரோட மூக்கில் வந்து பலத்த அடிபட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. எர்ணாகுளம் ஹாஸ்பிட்டலில் இவரை அட்மிட் பண்ணியிருக்காங்களாம், ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி ஒரு தகவல் ஒன்று வெளியில் வந்திருக்கு. உங்கள் யாருக்கெல்லாம் நஸ்ரியாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் எங்கள் கிட்ட சொல்லுங்கள். இந்த நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த கருத்துக்களையும் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நிறைய வேணும்னா மறக்காமல் நம்ம தமிழ் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனே உங்கள் மொபைலில் தேடி வரும். Be positive, take care, and thanks for watching.